மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கான இ பாஸ் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் குடும்ப அட்டைதாரர்களுக்கான விலையில்லா கூடுதல் அரிசி நவம்பர் மாதம் வரை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இம்மாவட்டத்தில் செயல்படுத்தப்படவுள்ள எட்டு கோடி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார் மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பது பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்றார் தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் கொரோனா தொற்று குறைந்துள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து மகளிர் சுயஉதவிக்குழுவினர் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் உரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் இ பாஸ் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இ பாஸ் தொடர்பாக கூடுதலாக ஒரு குழு அமைக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் திண்டுக்கல்லில் நானூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று நிறுவனங்கள் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்றும் முதலமைச்சர் உறுதிப்பட தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்